சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசியான ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட், அதாவது 660 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருந்தது. இந்த படத்துக்கு அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் லால் சலாம் என்ற படத்தில் கெஸ்ட் ரோலில் மொஹிதீன் பையா நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாயிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 170, இந்த படத்தில் டிஜே ஞானவேலோடு சேர்ந்து நம்ம தலைவர் வந்து பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா போலி என்கவுண்டர்களுக்கு சம்மந்தப்பட்ட கதையாக உருவாகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 171 அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வேறு யாரும் இல்லை, நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. இப்படி இருக்க இதுக்கு அடுத்த படம் என்ன, தலைவர் 172 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, தலைவரை வச்சு எப்படி பண்ண போகிறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஷங்கர் தான் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கிறது தான் சொல்லப்படுது. நம்ம ஷங்கர் தான் தலைவரை வச்சு எடுக்க போகிறாரு. ஷங்கர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிவாஜி, எந்திரன், 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு நம்ம ரஜினியை வச்சு. அப்படி இருக்க ஷங்கர் வந்து முதல்வன் படத்தையே நம்ம ரஜினியை வச்சு தான் எடுக்க திட்டமிட்டிருக்காரு. ஆனால் அது நடக்க முடியாமல் போனதுனால தான் அர்ஜுனை வச்சு எடுத்தார். இப்போது ஷங்கர் 1000 கோடி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு ஒன்று அது 3.0 இருக்கலாம், அப்படி இல்லை வேல்பாரி கதை இருக்குது அதையுமே ரஜினியை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா யாஷ் அடிபட்டுச்சு, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பேர் அடிபட்டுச்சு, விஜய் பேர் அடிபட்டுச்சு. இப்படி இருக்க ரஜினியை வச்சு வேல்பாரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திர பின்னணியில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் பிளான் பண்ணுறாரு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2.0 தொடர்ச்சியாக 3.0 இருக்கும், இது வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டன்ட்ஸு, விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நிச்சயமாக 3.0 ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட ஒரு கதையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க எந்த படத்தை நம்ம ரஜினியை வச்சு எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் தலைவர் 172 அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஷங்கர் தான் டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. முன்னதாக பார்த்தீங்கன்னா ஷங்கர் வந்து இப்போ இந்தியன் 2 அது மட்டும் இல்லாமல் கேம் சேஞ்சர் என்ற ரெண்டு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இந்தியன் 2 கேம் சேஞ்சரும் இறுதி கட்ட படப்பிடிப்பை நெருங்கிடுச்சு. கேம் சேஞ்சருடைய பாட்டு கூட பார்த்தீங்கன்னா லீக் ஆனதுனால ஷங்கர் ரொம்பவே அப்செட்டில் இருக்காரு. ஏன்னா 12 கோடி போட்டு எடுத்த பாட்டு வந்து லீக் ஆனதுனால 12 கோடி காலி அப்படின்றதுனால ரொம்பவே அப்செட்டில் இருக்காரு நம்ம ஷங்கர். இப்படி இருக்க ஷங்கரோட அடுத்த படம் ரஜினியோட சேர்ந்து இருக்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் எப்படி ஒரு சிவாஜி மாதிரி படம் எடுத்தார்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும். எப்படி எடுக்க போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.